வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேங்க் மேட்ச்சில் அது டியோவில் போயிட்டு 17 பேர் அடிச்சு தாறுமாறாக நூற்றிருக்கோம். அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம சோயண்டி கீழே போகலாம். நம்ம நைட் பேந்தர் வேறு அப்படியே பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு நூபு ஸ்குவாடு வேறு ரெண்டு போயின்னு இருக்குது. நூபு டியோ ஸ்குவாடு அப்படியே இறந்தோன்னே அடிச்சு தாறுமாறாக நூற்றி அடிச்சு அந்த மூஞ்ச வச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக போய் ஒன்று ஆச்சு பாருங்கள், செம காண்டாயிடுச்சு எனக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியில் சொல்கிறேன் அது கடைசியில் என்ன ஆச்சுன்னு. அப்படியே டென்ஷன் ஏறிச்சு எனக்கு, என்னடா அது இவ்வளோ நேரம் பண்ணது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. இந்த மேட்ச்சில் நானும் ஆண்ட்ராவிட்டேன், நான் முதலே பேசிட்டேன். எவ்வளவான உனக்கு வேணால் காசு கூட குத்துறேன்வா, எனக்கு கொஞ்சம் கில்லை அடிக்காமல் எனக்கு கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லிவிடு, நான் கில் பண்ணிக்கிறேன் அதிகமாக, அப்போ தான் வீடியோ போட முடியும், எல்லாம் கை ஊற்றுவாங்க அப்படின்ட்டு ஒரு பெட்டு கட்டிக்கணும். சரி அவரும் சேர்றா தம்பி ஓகேடா அப்படின்ட்டு ஒத்துக்கினாரு. இப்போது அதே மாதிரி அவரும் பண்ணார், ஸ்டார்டிங்கில் கடுப்பேற்றி விட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கிலோ அவரே பண்ணிட்டார். அப்படியே போய் அடி மண்டிலே ஒரு 2 அடி அடிச்சுட்டு எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவர் கரெக்டாக பண்ணிட்டார், வாடா தம்பி இங்கே ஒருத்தர் இருக்கான் இவனை போடு, அப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கான் அவனை போடு அப்படின்னு கொஞ்சம் கூப்பிட்டு வந்தார். இவ்வளோ பண்ணுறது எனக்கும் அசிங்கமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது வீடியோ போட்டாகணுமா, அதனால தான். அப்படியேங்க இப்போ எக்ஸாமேட்டில் ஹெட்செட்லாம் விதே பயங்கரமான கண்ணு போல இது, இது ஹெட்செட்லாம் பயங்கரமாக விதே எக்ஸாமேட்டில் சூப்பர் கண்ணு போல இது. இது இப்போ நம்ம முதல்கில் பண்ணிட்டோம். அடே இன்னும் வேகம் அடையேங்கப்பா, வேறு லெவல் வேகமாகுது. MP40 கட்சிச்சு சூப்பர் ஜாலி. இப்போ பாருங்க கில்லு அப்படியே ஏற அடிச்சு தாறுமாறாக ஊற்றி போகிறோம். எப்படியும் நான் தான் சொல்லிட்டேனே ஸ்டார்டிங்லே, எல்லாம் கேட்டு வாங்கி எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டு ஒவ்வொருத்தனையாக போய் கில் பண்ணேன். இந்த பொழப்புக்கு நான் என்ன சாவலான்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது. இப்போது உள்ளே வா பாப்பாம் வாடி, அங்கே எவ்வளோ ஓடுற மாதிரியே இருக்கு, அடிச்சு நூற்றிடலாம் உன. ஏய் இன்னும் மேலேயே வீது, டிராகன் ஏக்கே தான் வச்சுருக்கேன், மேலே அடி வீது. ஆனால் நான் ரொம்ப நவுந்துட்டே இருக்கத்தால் சரியாக வீல அவன் மேலே. எங்கடா இருக்கீங்கடே, விட மாட்டேன்டா உங்களடே, வாடா அக்கேங்கப்பா. இதுதான் அந்த மூமெண்ட், யோ என்ன நான் என்ன சொன்னால் நீ கில் பண்ணிட்ட பற்றியா அப்படின்ட்டு போய் எரி ஏறி போய் அப்படியே தலையில் நங்கு 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 நங்குன்னு ஒரு 2 குத்து குத்திட்டேன். போட் கில் எடுப்பியா, கில் எடுப்பியா, நான் தானே கில் எடுக்கணும், நான் தானே எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஆச்சாரா தம்பி வந்துடுண்டா அப்படின்ட்டு, இனிமேல் ஏற்றுக்கடா நீயே கில்லு அப்படின்ட்டு அசிங்கமே இல்லாமல் நானும் கேட்டேன். அவரும் சொல்லிட்டாரு, இப்போ டேஞ்சர் ஜோனில் இங்கே ஒருத்தர் இருக்கான், எங்கே இருக்கான் தோபத்தியா மண்டையை காமிச்சு நின்றுக்குது. என்னடா தம்பி எங்கடா ஓடுற, டே டே நூப்பையா என்னடாப்பா, சி அடேங்கப்பா 2 பேர் அடி வேறு லெவல் ப்ரோக்ளேஸ். ஏன்டா போய் திரும்பி ஓடியா அந்த அடி, தேவையில்லாமல் வந்து அடியான்னு போகிறேன், செத்து போங்கடோய். அப்போ அடி வெற்றிகரமாக ஒரு 3 கிலு பண்ணிட்டோம். வீடவும் ஒரு 4 நிமிஷம் போயிடுச்சு, எப்படி போச்சுன்னு தெரில எனக்கு. வாய்ஸ் வேறு குற குறன்னு கேட்குது, உங்களுக்கு எப்படி கேட்குதோ எனக்கு தெரில. MP40 ஊற்றிக்கு போட்டோம் பற்றியா சைக்கிள் கேப்பில், அடே இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பீடு, அடே எங்கே போகமா, அடே யாராவா பறந்துங்க வரா, அடே டே தம்பி ஸ்கல் மாஸ்கே நீயா இங்கே வந்த, சமன்மேலாமல் வந்து அடி வாங்கி போகிற பற்றியா நீ, போ நீ வேஸ்ட்டு போ, தே யாராவா அடே எங்கே போ, காரில் உட்காந்துக்குது ஆஃப்லைன் ஆட்டுங்குது, கூட நம்மளுக்கு ஒரு கில் ரேட்டு வந்துச்சா கில்லு போதும், அது இருக்கு சந்தோஷம். ஆஃப்லைனில் போனவெல்லாம் அச்சு பேரால் ஆக வேண்டியதாக போச்சு, என்ன பண்ணுறது எல்லோரும் இப்போ அப்படி தான் சொல்லுங்கிறாங்க, நூ பச்சு பேரால் ஆகிட்டேன்னு. சரி அவங்கள மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நம்மளும் ஆகிடுவோம், நூ பச்சே பேரால் ஆகிடுவோன்ட்டேன், நூ பே ஆச்சுங்கன்ட்டேன்.
என்னோட உண்மையான சுயரூபத்தெல்லாம் நான் காட்ட வேண்டிய நேரத்தில் காமிப்பேன். ஓகே, நோட் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்கிறேன்னா, கமாண்டில் அசிங்க அசிங்கமாக வந்து கமாண்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு தான். இப்போ இந்த ஸ்கேனரில் எவனோ இருக்கானான்னு பார்த்துக்கலாம். ஸ்கேனரில் எவனும் இருக்கா மாதிரியே தெரில. ஸ்கேனர் எது வந்துச்சு, இங்கே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரோ கிட்ட ரகசிய கில்லர், அவர் பேர் சைலண்ட் கில்லர், சைலண்ட்டாக போய் கில் பண்ணிட்டு வந்துடுவார். அப்புறமா கூப்பிட்டாரு. ஐயோ, இந்த கோயிங்க வேற கத்துதுங்களே, அடையங்கப்பா சி, தம்பி தம்பி இங்கே வாடா, அங்கே ஒரு மேலே ஒரு ரெண்டு நூட்டு சுற்றுதுரா அப்படின்னாரு. சரி அண்ணன் அண்ணன் வந்துட்டேனே வந்துட்டேனே அப்படின்ட்டு போயிட்டு கையில் வச்சு சாவடிக்கலான்னு போயா போனால், இதுங்க என்ன அச்சிரும் போலுக்குது, ரெண்டு சந்தனம் வச்சு கும்மர் கும்மர் கும்மிருச்சுங்க என்ன. ஐயோ அசிங்கம் அவமானம், தலை போடு தலை, நீ இன்னா தலை, நீ போடு போடு, சரி குலோவில் போடு, ஆ சூப்பர் தலை சூப்பர் தலை. அவன் வேறு அவன் ஹெல்ப் பண்ணிட்டான், நம்மளுக்கே ரெண்டு கிலோ வந்துடும் நல்லது. பின்னாடி யாரா அவன்டே, டேய் நீ எந்தடா என்ட்ரி கொடுக்குற வந்து, நான் உன்னை எதனா பண்ணனாடா டே, போடா பைத்திக்காரா, ஆ வா 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 தலைவா தலைவா வாங்க தலைவா. இப்போ பாரு அவனுங்க ரெண்டு பேரும் மாணவர் என்னையே வாழச்சிட்டிங்கடே, உங்களெல்லாம் கையில் வச்சு சாவடி மாட்டான், பாம் போட்டு சாவடி இருந்தா இருங்கடா, வசமாக மாட்டினீங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ பாருங்கடா என் சுயரூபத்தை, டே யாரம்மா நியூ என்ட்ரி, என்ன என்கிட்ட சாவத்துக்குன்னு வரேன், ஹெட்சாட் வாங்கிப்போ, அவ்வளோதான் பாரு. ஆண்ட்ரோ கில், எஸ் ஓ இவனுக்கு ரெண்டு பேர் ஸ்குவாடு போலுக்குது. இப்போ வர்றாடே ரெண்டு பேர் கிரனேட், ஐயோ ரிப்பீட் ஆச்சுச்சே அபாடி, ஏய் கில்லு கிரனேட் கில்லு வந்துடுச்சு சூப்பர் ஜாலே ஜாலே. அடி டே டே ஏன்டா நீ வேற இங்கே வர, அடி அடி விடாத விடாத, டே எப்பட்றா ஹவ் இஸ் இட் பாசிபிள், இப்படிலாம் போ சாத்தியம் என்னடா, இதே ஒரே புல்லட் தான் போட்டுன்னு போட்டான். நம்ம பால் எழுத்து கழிச்சு இருப்பார் போல இது, ஓசிக்கல் எடுத்துக்கிறோம். அதில் தான் நம்ம மாஸ்டர் ஆச்சே, ஓசிக்கல் மாஸ்டர் இட்ஸ் மீ. அந்த ஆள் என்ன பண்ணுறதுன்னு தெரில, க்ளோவாலையும் இருக்கச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஆண்ட்ரோ ப்ரோ வேறு வரமாட்டேன்றது, வாயா சீக்கிரம் போய் கில் எடுக்கலாம். என்னையா நீ கூப்பிட்டு வந்துட்டு வெறுப்பேத்துறையா நீ, டூல் பாக்ஸ் டூல் பாக்ஸையும் காணும், இதுதான் இருக்கும். ஏ வந்துச்சா வந்துச்சுரா, ஏ பாருங்க பாருங்க பாப்பா வித்த கட்டுது பாருங்க, அடேங்கப்பா அடிச்சு நூற்றுறாரா நூற்றுறாரா, வா 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 வேறு லெவல் வேறு லெவல், ஜி ஜி நீங்கள் எங்கே இருந்தீங்க ஜி இவ்வளோ நாளா, அடேங்கப்பா பூண்டு பூண்டு ஓட்டுறாரு, இப்போ வா வேறு லெவல் ஜி, நீங்கள் எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளா, சொயிட்டு சொயிட்டு ஊட்டுறாரு ஊர் உள்ளியே, அடேங்கப்பா மான்ஸ்டர் ட்ரக்லாம் எடுத்து வந்து வச்சுட்டுக்கிறானுங்க, ஏன்டா அவனுங்க அடே வாடா சத்தடா, நீ என் கையில் சேர்த்தலாடி, என் கையில் தான் சாகணும், ஏன்னா நாங்கள் பிளான் போட்டு பேசி வச்சுன்னு இருக்கோம். இப்போ இப்போ ஒரு நடந்துச்சு பாருங்க, செம காமெடி. அந்த ஆள் வேறு எங்கேருந்தோ ஜூம் பண்ணி இங்கே இருக்காண்டா இங்கே இருக்காண்டா அப்படின்னாரு. எங்கேயா எங்கேயான்னு கேட்டு, நான் எங்கேயோ ஜூம் பண்ணுறேன், அவர் எங்கேயோ ஜூம் பண்ணுறாரு. செம சிரிப்பாகி போச்சு எனக்கே, அவருக்கு அவர் என்னை எப்படின்னா நினச்சாருன்னு தெரில, அட நூ பையான்னு நினச்சிட்டாரோ நோவோ என்ன, எங்கடா டேய் நான் ஜூம் பண்ணுறதுல ஜூம் பண்ணி வர்றா இருப்பான் அப்படின்றாரு. யோ எங்கேயான்னு கேட்டால் அப்புறம் அங்கேருந்து காமிக்கிறாரு. அடேங்கப்பா இது பற்றி அங்கேருந்து ஷார்ட் கன் அடிக்குது, டே டே என்னடா டே சுத்தமாக நம்ம முக பையனாக இருப்ப போலகுது நீ, இப்போயும் விடுதலாம் லூட் டெஸ்ட்டு, அப்படியே நெக்ஸ்ட் வேட்டைக்கு கிளம்புவோம். க்ளோவால் கிடச்சிச்சு, க்ளோவால் ஸ்ட்ராக்கு எல்லாம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம அந்த லேம்பவனை திருப்பி எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே இங்கே எவனும் இருந்தால் மாதிரியே இருந்துச்சு. எங்கடா இருக்க டே, அடே யாரா என்னடா அப்படி எழுத்து குறையிற சி, இவ்வளோ 14 எழுத்து தான் விட்டு வச்சுக்கிறான் பாவி பையன். ஆப்ரோ ஆப்ரோ கார எடுப்புறோம், கலராக்கு கலராக்கு காரை, ஆ அடே 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 இன்னா பெரிய வித்தை இது, யாருமே பண்ணாத வித்தை இது, அப்போ அடி அப்பா அச்சு தூங்கின்னு போகிறாரு. எனக்கு சரியான கார் ரேசராக இருப்பார் போலுக்குது. இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோபே ஆண்ட்ரோ. இவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு, அவரும் பெரிய ப்ரோ பிளேயரு. அவரோட வீடியோ லிங்க்கு சி சேனலோட லிங்க்கு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கில்டோட கதிர் நோவே கதிர் அவருடைய சேனலோடைய லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது.
ஸோ மறக்காமல் நம்ம அந்த ரெண்டு சேனலுக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன், நம்ம சேனலுக்கு மாதிரியே. அப்புறம் நீங்கள் வந்து கை ஊற்றாதீங்க, டே உன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லாதீங்கோ. அவங்க என்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கோ, நான் பண்ணேன். அதனால் என்ன திட்டாதீங்க. அடாப்பாவி யாருறான், அவன் முட்டில் வச்சு முட்டிட்டானே, முட்டை வச்சு முட்டுட்டானே. எவாடி இவன் நல்லவன், போடாத வரைக்கும் நல்லது. ஆ போடுத்தலை போடுத்தலை, நீ இருக்க பயமே. ஆ காப்பாற்று 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 காப்பாற்று. சூப்பர்ஜி சூப்பர்ஜி, அங்கே ஒரு நாள் ஏட்ரா போட்டுக்குது. அவன் எங்கே இருக்கான்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ பாருங்க, ஒரு ஆகப்போது ஒரு ஷாக்கிங் நியூஸு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அடே 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 கார் கார்லாம் எடுத்துகிட்டு வரடே, எங்கிட்ட கார்லாம் பயப்பட மாட்டேன்டே நாங்களாம். இப்போ அவர் அடி வாங்க போகிறாரு, கார் எத்தனை வந்து வீட்டு உள்ள போய் ஒளி போகிறாரு. அடா பைத்தியமே, இதுக்கடா அது கார் எத்தனை வந்த நீ. இப்போது நம்ம ஓ நம்ம அஞ்சா வீட்டில் இருக்கியா, எருடி மாட்டினடி என்கிட்ட, அடி போடே போடே. அவ்வளோதான் முச்சாச்சே. இப்போ தான் ஒரு சோகமான விஷயம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரெக்கார்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, சாமா காண்டாயிடுச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.